வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 100 கிலோகிராம் வெடிப்பொருட்களுடன் மன்னாத்து வில்லுவில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் தடுத்து வைக்குமாறு உத்தரவு. A350 ரக விமானத்தை ரத்து செய்தல் மற்றும் பயன்படுத்தப்படாத விமானத்தை பெறும் நடவடிக்கை பொருத்தமற்றது என ஸ்ரீலங்கன் விமான சங்கம் தெரிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக கடமைகளை ஆரம்பித்தார் மஹிந்த ராஜபக்ச. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் 5 வருட செயற்பாட்டு திட்டத்திற்கான உடன்படிக்கை கைச்சத்திடப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த உடன்படிக்கை கைச்சத்திடப்பட்டது. சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை அங்கு கல்வி கற்கும் இலங்கை மாணவர்கள் வரவேற்றனர். சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் மற்றும் இலங்கை வெளிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இலங்கையை அரசியலில் தன்னிறைவடை செய்வதற்கான தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கங்களை குறைத்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். நிறுவன வளாகத்தை ஜனாதிபதி கண்காணித்ததுடன் விதைநெல் முகாமித்துவம் தொடர்பான அறிமுகமும் ஜனாதிபதிக்கு காண்பிக்கப்பட்டது. விவசாயத்துறைக்கான ஜனாதிபதி ஆற்றிய அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றிற்கு ஜனாதிபதியின் பெயரை சூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவேளை பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இளைஞர்கள் சிலரையும் ஜனாதிபதி நேற்று சந்தித்தார். பிலிப்பீனே சா ஸ்ரீலங்காவை இரட்டையின் நாயகியை திபின விசா லபாக பிலிபந்தவ திபின கேட்டலு. பிலிப்பைன்ஸ் மற்றும் இளைஞர்களுக்கு விசா பெற்றுக் கொள்வதில் உள்ள பிரச்சினை மற்றும் அதற்கான கால வரையறை குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் மற்றும் அமது அரசாங்கத்துக்கு இடையில் இந்த பயணத்தில் ஏற்பட்ட புதிய நட்புறவு மற்றும் பிணைப்பூடாக அந்த கோரிக்கைக்காக எடுக்க முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். அரசாங்கம் என்ற வகையில் அவர்களின் பிரச்சனைகளை செவிமடுக்க வேண்டும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதுவே அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த புதிய பிரவேசத்துடன் புதிய ஆரம்பத்துடன் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். புத்தளம் வண்ணாத்து வில்லு பிரதேசத்தில் வெடிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவின்படி விசாரணை செய்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மாவநிலையில் அண்மையில் புத்தர் சிலைகளை சேதப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் வண்ணாத்துவில்லு பிரதேசத்தில் தென்னந்தோப்பு ஒன்றில் மறைந்திருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைத்த தகவலுக்கேற்ப விசேட அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்புடன் நேற்று சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட இடத்திலிருந்த 20-க்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் தங்கியிருந்த இடத்தை தொடர்ந்தும் பரிசீலித்த போதே புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 100 கிலோகிராம் வெடிப்பொருட்கள் அடங்கிய 3 பேரல்களும் நைட்டிக் திரவியம் அடங்கிய 6 பேரல்களும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 99 டெட்டனேட்டர்களும் வாயு ரைபிள் ஒன்றும் ஒரு வேட்டை துப்பாக்கியும் அதற்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்களும் நவீன ரக கேமரா ஒன்றும் மடிக்கணினி ஒன்றும் தமிழ் மற்றும் அரபு மொழியில் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் மற்றும் விசா அனுமதி சீட்டு உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 4 பேரில் தென்னந்தோப்பின் உரிமையாளரின் மகனும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தலைமையில் இன்று விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைக்கேற்ப 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவின்படி சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாரிய கடன் சுமையை எதிர்கொண்டுள்ள ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட ஏர்பஸ் A-302-200 விமானம் எவ்வித பயன்பாடும் இன்றி காணப்படும் நிலைமை தொடர்பில் அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியது. அது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஸ்ரீலங்கன் விமான சேவை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது.
2016 A350 விமானத்துக்கான கோரிக்கையை ரத்து செய்வதற்கு எடுத்த தீர்மானமும் அதன்போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கும் அமைய A330-200 விமானத்தை கொள்வனவு செய்வதற்கு எடுத்த தீர்மானமும் நிறுவனத்தின் தற்போதைய வியாபார வியூகத்துக்கு பொருந்துவதில்லை என நிறுவனத்தின் முகாமைத்துவம் தெரிவிக்கின்றது. இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்ட அக்டோபர் 4 முன்னைய தினமான 2016 அக்டோபர் 3 விமான நிறுவனத்தின் அப்போதைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் அஜித் தயஸ் அவர்கள் ரவி கரு எம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் கபீர் ahat@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் மேலும் இருவருக்கும் அறிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கை ரத்து செய்வதற்கு அவ்வேளையில் பிரதமராக இருந்தவர் என்ற வகையில் தீர்மானம் எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார். எனவே இந்த உடன்படிக்கை ரத்து செய்வதற்கு பிரதமரின் நேரடி தலையீட்டுக்கு ஏற்ப அவருக்கு நெருங்கி செயற்பட்ட அஜித் டயஸ் என்பவர் அவரின் நண்பரின் ஊடாக சட்டபூர்வமாக எவ்வித அனுமதியுமின்றி இதனை செய்துள்ளனர். எவ்வித பயணமற்ற A330 விமானத்தை கடந்த முகாமைத்துவத்தினால் வேறு ஒரு விமான சேவைக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கினாலும் குறித்த நிறுவனம் அந்த கொடுப்பனவை மேற்கொள்ள தவறியுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவிக்கின்றது. அந்த நிறுவனத்தின் நட்டத்தை ஈடு செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போதைய முகாமைத்துவம் எடுத்து வருவதாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடம் மாறும் விமான சேவை அல்லது வேறு விமான நிறுவனம் ஒன்றுக்கு விமானத்தை குத்தகைக்கு விடுவதற்கான இயலுமை தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவிக்கின்றது. மக்களின் பணத்தை வீணாக செலவு செய்யும் இவ்வாறான திருடர்களை வெளிக்கொணரும் ஊடகம் கருப்பு என்றால் இவ்வாறான கொடுக்கல் வாங்கலின் பின்புலத்தில் உள்ள நபர்கள் திருட்டு யானைகள் அல்லவா? திருகோணமலை சீனன்குடா துறைமுகத்தில் எரிபொருள் தாங்கி பிரிவில் சில தாங்கிகள் திருடப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றது. லங்கா IOC நிறுவனத்தின் கீழ் உள்ள இந்த எரிபொருள் தாங்கிகளில் 2 பாகங்கள் திருடப்பட்டுள்ளன. அத்துடன் பல தாங்கிகளில் விநியோக குழாயின் சில பாகங்களும் திருடப்பட்டுள்ள காட்சிகளே இவை. இது தொடர்பில் 10 சந்தேக நபர்கள் சீனக்குடா துறைமுக போலீசாரால் கடந்த 12 கைது செய்யப்பட்டனர். இந்த எண்ணெய் தாங்கிகளை கூட்டுத்தாபனம் பயன்படுத்தாமையால் கூட்டுத்தாபனத்திற்கு வருடாந்தம் 2,000 மில்லியனுக்கும் அதிக நட்டம் ஏற்படுகின்றது. தற்போது இங்கு அபாயகரமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த தாங்கிகளை 2003 IOC நிறுவனம் பயன்படுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் அதில் காணப்பட்ட குழாய் கட்டமைப்பை வெட்டி அதன் இருப்பை விற்றுள்ளனர். அதில் காணப்பட்ட பித்தளையிலான குழாய்களை இந்தியாவுக்கு அனுப்பினர். இது தொடர்பில் முறைப்பாடு செய்தோம், எனினும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இலங்கை இந்திய நிறுவனத்துடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையில் காணப்படும் சிக்கல்கள் காரணமாக இந்த எண்ணெய் தாங்கிகள் கட்டமைப்பு அழிவடைந்து வருவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. IOC இதற்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதில்லை. இதில் காணப்பட்ட இரும்பை திருடர்கள் திருடியுள்ளனர். பல தடவைகள் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். IOC அதில் தலையிடாமையினால் அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை. இந்த தேசிய சொத்தை அவர்களால் பாதுகாக்க முடியாது. இதனை இவ்வாறு அழிவடைய இடமளிக்க முடியாது. இதனால் உடனடியாக கூட்டுத்தாபனம் பொறுப்பேற்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச இன்று உத்தியோகபூர்வமாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கடமைகளை ஆரம்பித்தார். ஸ்ரீமத் மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச இன்று கடமைகளை ஆரம்பித்தார். அவுருது 4 பாசே முழு ராட்டம விபக்ஷ நாயக்கி குவாசி 4 பின்னர் முழு நாட்டிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் இந்த அலுவலகத்தை ஆரம்பிக்க முடிந்துள்ளது. ஏனென்றால் இதுவரை இதன் மூலம் ஒரு பிரதேசத்திற்கே சேவையாற்றப்பட்டது. தற்போது படிப்படியாக ஜனநாயகம் இல்லாமல் போகும் நிலை ஏற்பட்டு வருகின்றது. நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாரிய சவால்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை. இன்று படைப்புழுவின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அது தற்போது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த அரசாங்கம் எந்த பிரச்சனைக்கும் நிலையான தீர்வை வழங்கவில்லை. எனவே இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எடுக்க முடியாத அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து சக்திகளையும் இணைத்து கொண்டு எடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம்.
සියලු බලවේග එකතුගෙන කටයුතු කරන්න සූදානම් වෙලා. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் புதிய அரசியலமைப்பு பிரேரணை தொடர்பில் அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயகர்களை இன்று தெளிவுபடுத்தினர். එක එක දේවල් කියමිස දේශ දේශපාලනයක් තමයි. ඒවට යම් මත ගැටුමක් වෙනවා මේ කියදේ කොයිකද හරි කියන එක. ඒකුටනේ වගස්සාවු අවුරු කිව්වා මේක ව්‍යවස්ථාවක් විදිහට ආපු විලාවට 3-2 බලයකින් සම්මත වෙනවා. ශ්‍රී ලංකා ජනරජය බුද්ධාගම ප්‍රතිපත්ති බුද්ධාගම අතර කියන වෙනත් සියලු ආගම් සහ විශ්වාස සඳහා වෙනස්කමකට භාජනය කිරීමෙන් තොරව මෙන්න මේ වෙනස්කමකට භාජනය කරන්නේ කියන එක නිරවුල් නෑ. ඒකයි ඔතන තියෙන වෙනසක් නෑ කියපමණ ආපහු එක මට්ටමකට වැටෙනවා වගේ නෝ. ශ්‍රී ලංකා ජනරජය කියන තියෙනවා අදහස් ගත්තයි කියලා හතර වෙනකොට අපි එකක් කියනවා කියපුවාම උතුරේ දැනුත් කියන කරන දේවල් තියෙනවානේ. මේක කොහොම හරි අපි රජයේ තමයි මෙහෙවන්නේ. ඒ විදිහට කියපුවම ඉතින් යම් සක සංකල්ප වෙනවා. ඒ මහානායක හමුවුත් මෙලියත් කරගෙන මේක හරි අපි වන්න ජනාධිපතිතුමත් ගෙන්න ගන්න කමක් නෑ. ගෙන්න මේදී එක සාකච්ඡාවක් වලත් මම දැනගන්න ඕන. வடமாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். கௌரவ பிரதமர் இந்த வரவை சபையில் சமர்ப்பித்து ஆற்றிய உரையிலே பிரதம மந்திரி ஐக்கிய செய்தி கட்சியின் தலைவர் கூறுகின்றார், தாங்கள் இந்த வரவை கொண்டு வர போறோம் இல்லை, புதிய வரவிலே அவ்வாறுதான் அமையும், அதாவது இந்த இதில் கூறப்பட்ட விடயங்கள் தான் அமையும் என்று உறுதிபட கூற முடியாது என்று சொல்லுகின்றார். அப்போ ரணில் விக்ரமசிங்க சூரியனின் படி புதிய அரசியலமைப்பு ஒட்டியாட்சியாக தான் இருக்கப் போகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க தெருவார் என்று நம்பிக்கை கொண்டு இருப்பது என்ன பொறுத்த மட்டும் இல்லை, அது ஒரு பகல் கிணவென்றுதான் கருத வேண்டி கிடக்கு. பண்டாரவளி கிணிக்கம்பு பகுதியில் நிர்மாணிக்கப்படவுள்ள உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெரண்டோ, ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ், பாராளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ உள்ளிட்ட பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அடிக்கல் நாட்டும் நிகழ்வின் பின்னர் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். விசேடமாக நேற்று பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்களோடும், அதேபோன்று ரவீந்திர சமரவீர தொழிலமைச்சர் அவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதேபோன்று கூட்டொப்பந்த கையொப்பமிடுகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கௌரவ ஆறுமுகம் தொண்டமானவர்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினேன். பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் என்ற வகையிலே நேற்று இந்த மூன்று பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களோடும் தொழிற்சங்கங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக எதிர்வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை இது சம்பந்தமான இறுதி முடிவு எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். ஒரு தொகையும் கூட நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தொகைக்கு அதாவது 1000 ரூபா அடிப்படை சம்பளம் என தொழிற்சங்கம் கேட்டதன் பலனாகத்தான் இன்று ஒரு காலம் இல்லாதவாறு 125 ரூபா கூடுதலாக 500-620 ரூபாய்க்கு வந்திருக்குது. ஏதாவது 625 போதாது. ஆகவே 1000 ரூபாவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கம்பெனி சொல்லுது. ஆகவே ஒரு நியாயமான சம்பளத்தை பெற்றுக்கூடிய தீர்மானத்தை எதுவரும் திங்கள் செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த மாத முடிவிற்கு ஒரு முடிவு வரணுன்றத நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஹட்டன் பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட போகாவத்த தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போகவத்த தோட்ட தேயிலை தொழிற்சாலை கடந்த ஒரு வருட காலமாக மூடப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். எங்க எஸ்டேட் கொழுந்து எங்க எஸ்டேட்ல அரைச்சா அந்த அளவு கொழுந்து ராத்த வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை தானே, ஏன் வெளியில அனுப்புறீங்க? எங்க எஸ்டேட்ல கொழுந்து அரைக்கிறாங்க, எல்லா ஃபேக்டரியும் தரம் தானே இருக்கு. அப்ப அங்கெல்லாம் தூள் வேலை போகும்போது இந்த போகாவத்தியில் மட்டும் ஏன் தூள் வேலை போக மாட்டேங்குது? நல்ல வேலை போன இது ஃபேக்டரி ஒன்று
அதாவது ஓபி கிரேட் வந்து 22 ஐட்டம் அரைக்கிற ஃபேக்ட்ரியை மூடி வச்சுருக்காங்க. கேட்டால் சொல்கிறாரு, எது கேட்டாலும் லொஸ்ன்னு தான் சொல்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் கம்பெனிக்கு போயிட்டு கதைக்க சொல்கிறாரு, கம்பெனியோட தான் நான் கதைப்பேன் அப்படின்னா. இதுக்கு சரியான நடவடிக்கை ஒன்று எடுக்கணும்னா அப்போ அவங்க தோட்ட அதிகாரிகிட்ட காய்ச்சி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவுன்னு கொடுக்கணும். எதிர்வரும் 23ஆம் தேதி தொழிற்சாலையை மேல திறப்பது தொடர்பில் கலந்துரையாடி தீர்வு எட்டப்படும் என தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மாணவர்களுக்கு கல்வி நிவாரணப் பொருட்கள் கல்வி ராஜாங்க அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் கிளிநொச்சி மத்திய மகா வித்யாலயத்தில் வழங்கி வைக்கப்பட்டன. கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனால் இந்த பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடைகள், பாதணி வவுச்சர்கள், பாடசாலை புத்தகங்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்ட துணுக்காய் கல்வி வலயத்துக்குட்பட்ட 22 பாடசாலைகளைச் சேர்ந்த 3268 மாணவர்களுக்கான கல்வி நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஒட்டுசுட்டான் பண்டாரவண்டிகன் மகாவித்யாலயத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 13 பாடசாலைகளைச் சேர்ந்த 5501 மாணவர்களுக்கான கல்வி நிவாரணம் விஸ்வமடு மகாவித்யாலயத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடைகள், பாதணி வவுச்சர்கள், பயிற்சி புத்தகங்கள் என்பன இதன்போது மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. சரியான முறையில் அபிவிருத்தி செய்யப்படவே, ஆனால் வடக்கு மாகாண சபையும் இருந்திருக்கிறார் 5 வருடங்கள். ஆனால் அவர்கள் ஊடாக இவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒன்று, கடந்த காலங்களில் நிதி வடக்கு மாகாணத்தில் இருந்து திரசேரிக்கு போன வரலாறும் இருக்கின்றது. இந்த வடக்கு மாகாணத்துக்கான நிதியை ஒதுக்கியும் சரியான முறையே கட்டிடங்கள் அமைக்கப்படவில்லை, மைதானங்கள் புனரமைக்கப்படவில்லை, அந்த மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை, நிதிகள் மீண்டும் அங்கு சென்று இருக்கின்றது. உண்மையிலே இது எங்களுடைய அசமந்த போக்கு. இங்கே இருக்கின்ற இந்த உறுப்பினர்கள் சரியான முறையிலே அதை கையாளவில்லை. உண்மையிலேயே யுத்தத்தை அவர்களுக்கு முடிவுக்கு கொண்டு வந்த கடந்த கால அரசாங்கம் கடந்த காலங்களிலே பாடசாலைக்கு அருகாமையில் உள்ள கடைகளிலே, பெட்டி கடைகளிலே போத வசதி வியாபாரம் தான் நடைபெற்றது. நாங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு வந்ததால் இதை கூட நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கணும். யாழ் மாவட்டத்திலே நிறைய பாடசாலைக்கு அருகாமையிலே இது நடைபெற்றிருந்தது. வடமாகாண கல்லூரியில் அபிவிருத்திக்கான இணை முகாமைத்துவ செயற்பாடு தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. இதன்போது வடமாகாண கல்லூரிக்கான கொள்கை பிரகடனம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்திய படகுகளுடைய வருகை என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த கடல் பகுதியில் போதை வஸ்து கடத்தல் கூட இவ்வாறான ஒரு வழியூடாகத்தான் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளை முன்வைத்து நகர்த்தப்படுகின்றது. இங்கு வடக்கில் யாரும் இந்த போதை வஸ்து கஞ்சா உற்பத்தி எதிலும் ஈடுபடுவதில்லை. கஞ்சா கடத்தியவர்களை கொண்டே நீதிமன்றில் விட்டாலும், மணல் கடத்தியவர்களை கொண்டே நீதிமன்றில் விட்டாலும் மிக வாத திறமை பொருந்திய சட்டத்தரணிகளால் அவர்கள் வெளியில் வருவதனால் இதனை ஒரு அர்ப்பணிப்பாக அல்லது ஒரு ரிஸ்க் எடுத்து போலீசாரும் அதனை பிடிப்பதற்கு தயாராக இல்லை என்ற ஜதார்த்தத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் ஊழல் மோசடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றவர். இந்த போதை வஸ்து பாவனை தொடர்பான ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றவராக இருக்கின்றார். மத்திய வங்கியினுடைய பிணை முறி தொடர்பான தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். முக்கியமான அரசியல்வாதி சொல்றேன், இன்னைக்கு ஒரு ஆளுக்கு அங்கே நேற்று பெரிய மாலை மரியாதை பாராட்டு நடந்திருக்கு, அவர் போக இருக்கட்டும் சரியா. ஆனா இங்க நாங்கள் இந்த மீனவர்கள் இங்கே செத்து மடிகின்றார்கள். பல்வேறு பிரச்சனைகள் முகம் கொடுத்து எவரும் கவனிக்க இந்த பாருங்கள், வடமாகாணம் கடல் வள ரெண்டாவது துறை, விவசாயத்துக்கு அடுத்த துறையா இருக்கிறது கடல் வள துறை. அந்த துறையை வளர்த்தெடுத்துக்கூடிய மாதிரியான ஒரு திட்டமும் ஒரு ஒன்றுமே செய்யலை இந்த 3 வருஷ கால பகுதியில். அங்கே டைனமேட்டே அடிச்சு எல்லாருக்கும் இல்லீகலான முறையில் பிடிச்சி யாராவது வழக்குக்கு வந்தால் அதுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் இந்த மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள் தினீஸ்வரன் ஸ்ராய்வா. நான் பாதி சொல்லுவேன், பயப்பட மாட்டேன் நான். இவர் தான் அவையிற்கான வழக்காடுற இவ உண்டு மாகாண சபையிலிருந்து நாட்டு அபிவிருத்திக்கு பாடுபடணும், அல்லது உங்கள் தொழிலையும் அங்கே பார்க்கணும் லோயர் தொழிலில். நீ இங்கே வரக்கூடாது மாகாண சபைக்கு வரக்கூடாது. அவர் தினீஸ்வரன் மாகாண சபை உறுப்பினராக இருந்தார். அவர் வந்து அங்கே சுற்றி அங்கே அங்கே போனால் இங்கே போனால் சுற்றிட்டு வந்ததான் மிச்சபடி அங்கே ஒன்றும் இல்லை.
மீன் குஞ்சுகளை கொண்டு போடுறேன்னு சொல்லி எங்கேயோ அந்த சரியான ரிசர்ச் இல்லாமல் மீன் குஞ்சுகளை கொண்டு விட்டார் குளத்தில். அடுத்த ஒரு மணி நேரத்திலே அங்கே உள்ள மீன் எல்லாத்தையும் குஞ்சு சாப்பிட்டு போட்டு. கிழக்கு மாகாண ஆளுநரை மாற்றுமாறு கோரி இன்று மட்டக்களப்பில் கையெழுத்து வேட்டை நடைபெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மக்களின் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தின் அதே இடத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுநரை நியமிப்பது சகல மக்களையும் எந்த அளவுக்கு அவருடைய சேவை வழங்க முடியும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த ஆளுநர் நியமனத்தில் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று எமது கட்சியின் சார்பாகவும் கிழக்கு மக்கள் சகல கிழக்கு மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டியை நடத்தி அன்புமிகு ஜனாதிபதி இதை கருத்தில் கொண்டு இதுக்கு சரியான ஒரு தீர்வை வழங்க வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள 39 ஏக்கர் அரசு மற்றும் தனியார் கனி விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையின் கிழக்கு பிராந்திய தளபதி மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவின் கண்காணிப்பில் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக ராணுவத்தின் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலக பிரிவின் பெரிய நீலாவணி பகுதியில் அரை ஏக்கர் தனியார் காணியும் பள்ளக்காடு பகுதியில் 39 ஏக்கர் அரசு காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளன. மன்னார் சத்தோச வளாகத்தில் உள்ள மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்களை அமெரிக்காவுக்கு ஆய்விற்காக எடுத்துச் செல்லும் குழுவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் பிரதிநிதி ஒருவர் இணைந்து கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. மன்னார் நகர்ப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியில் அகழ்வு செய்யப்பட்ட மனித எச்சங்களின் மாதிரிகளை அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவுக்கு கார்பன் பரிசோதனைக்காக எடுத்துச் செல்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 24 தேதி அதிகாலை குறித்த குழு அமெரிக்கா நோக்கி பயணிக்க உள்ளது. மன்னார் சத்துச வளாகத்தில் இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகளில் இதுவரையில் 300 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடல் பிராந்தியத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 9 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஜூத்சன் முன்னிலையில் தமிழக மீனவர்கள் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எச்சரித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் பட்சத்தில் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் என 9 மீனவர்களுக்கும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. யாழ் நெடுந்தீவு கடற்பகுதியில் கடந்த 13 தேதி தமிழக மீனவர்கள் 9 பேரும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை இந்தியாவிற்கு சென்று நாடு திரும்பிய வடமராட்சி மீனவர்கள் 3 கடந்த 16 தேதி நள்ளிரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களும் மல்லாகம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 28 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சிலப்பதிகார முத்தமிழ் விழா 2019 யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமாகியது. யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம், திருவையாறு தமிழ் ஐயா கல்விக்கழகம் மற்றும் யாழ் தமிழ் ஆடற்கலை மன்றம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளன. சிலப்பதிகார முத்தமிழ் விழா நல்லூர் துர்காமணி மண்டபத்தில் 2 அமர்வுகளாக இன்று நடைபெற்றது. சிலப்பதிகாரத்தில் கேள்விகள் 1000 நூல் வெளியீடு செய்யப்பட்டது. நூலின் முதல் பிரதியை யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் செந்தமிழ் சொல்லருவி சர் லலீசன் பெற்றுக் கொண்டார். அதனையடுத்து சிலப்பதிகார காப்பியமும் மாந்தர்களும் எனும் தலைப்பில் மகளிர் அரங்கு இடம்பெற்றது. சிலப்பதிகார முத்தமிழ் விழா நிகழ்வுகள் நாளைய தினமும் காலை மாலை என 2 அமர்வுகளாக நடைபெறவுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் 2019 ஆண்டுக்கான உழவர் விழா இன்று இடம்பெற்றது. போரத்தீவு பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பலாச்சோலை பிரதேசத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் உழவர் விழா இடம்பெற்றது. காக்காச்சிவட்டை வயலில் அறுவடை நிகழ்வு நடைபெற்று காக்காச்சிவட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து
ஆலயம் ஒன்றிலிருந்து தைபவனி பலாச்சோலை ஸ்ரீ கருணைமலை பிள்ளையார் ஆலயத்தினை வந்தடைந்ததும் மாவட்ட உழவர் விழா நிகழ்வுகள் ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வருடத்துக்கான உழவர் விழாவில் பாரம்பரிய விளையாட்டுகள், கவியரங்கு, கலை நிகழ்வுகள் என்பன நடைபெற்றன. பாரம்பரிய விளையாட்டுகள் வரிசையில் கிளித்தட்டு, வார்போர், வட்டக்காவடி, கிட்டிப்போல் உள்ளிட்டவை நடைபெற்றன. மாவட்ட செயலகம் மற்றும் 14 பிரதேச செயலகங்களும் ஒவ்வொரு வகையிலான பொங்கல்களையும் பொங்கி உழவர் விழா இங்கு கொண்டாடப்பட்டது. இன நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் கொழும்பிலிருந்து 1000 இளைஞர்கள் திருக்கோணமலை தம்பலகாமத்திற்கு புகையிருந்த வண்டியில் இன்று மாலை சென்றடைந்தனர். இவர்களை தம்பலகாமம் பிரதேச செயலாளர் வரவேற்றார். மாட்டு வண்டியிலும் மற்றும் உழவு இயந்திரத்திலும் தம்பலகாம பிரதேச மக்களால் வரவேற்பு வழங்கப்பட்டது. இதன்போது இளைஞர் விவகார மன்றத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இரண்டாயிரத்து 2018 பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவின் ஊக்குவிப்பு திட்டத்தின் 3 நாள் நிகழ்வுகள் இன்று சிலாபத்தில் ஆரம்பமானது. இலங்கையின் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை ஊக்குவிப்பதற்காக ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் இம்முறையும் பிளாட்டினம் விருது வழங்கும் நிவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இன்றைய நிகழ்வுகள் சிலாபம் ஆனந்தா தேசிய பாடசாலையில் ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும், அலியான்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இம்முறை பிளாட்டினம் விருது வழங்கும் விழா மார்ச் மாதம் 29 தேதி ரத்மலானே ஸ்டெயின் கலையகத்தில் நடைபெறவுள்ளது. 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் திறமைகளை வெளியிட்ட இலங்கை வீர வீராங்கனைகள் இதன்போது கௌரவிக்கப்படவுள்ளனர். உலகின் முன்னணி காப்புறுதி நிறுவனமான அலியான்ஸ் நிறுவனம் இம்முறை பிளாட்டினம் விருதுக்கு அனுசரணை வழங்குகின்றது. உங்களைப் போன்ற திறமையான வீர வீராங்கனைகளுக்கு களம் அமைத்துக் கொடுப்பதற்காகவே நாம் நாடுபுறாகவும் செல்கின்றோம். உங்களுக்கு பாடசாலை மட்ட போட்டிகளில் பதக்கங்கள் கிடைத்திருக்கலாம், ஆனால் பிரசித்தி பெற முடியாமல் போயிருக்கும். நாம் இந்த விருதினை பெறுவதாக இருந்தால் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இந்த திட்டத்துக்கு இணையாக பிரதேசத்தில் திறமையை வெளியிட்ட வீர வீராங்கனைகளுக்கு பிளாட்டினம் விருது வழங்கப்பட்டது. புத்தளம் மாவட்டத்தில் திறமையான வீரரான வெண்ணப்புவ ஜோசப் வாஸ் வித்யாலயத்தின் நிபுன் தனஞ்சய பிளாட்டினம் விருதை பெற்றுக் கொண்டார். வெண்ணப்புவ புனித ரீட்டா மத்திய கல்லூரியின் WAM மலிந்த வெள்ளிப்பதக்கத்தையும், நாத்தாண்டியா தம்மிசர மத்திய கல்லூரியின் மகளிர் இந்தி வீர வெண்கலப்பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டனர். 2018 பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவின் தீபத்தை ஏற்றிய பவனி இன்று அனுராதபுரத்தை சென்றடைந்தது. இதற்கு சிலாபம் மீனவர்களும் ஒத்துழைப்பு வழங்கினர். இதனை முன்னிட்டு அனுராதபுரம் நகரில் விளையாட்டுப் போட்டிகளும் இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.